அரசன் ஒருத்தர் அவருடைய நாட்டை சீரும் சிறப்புமா ஆட்சி செஞ்சுட்டு வராரு அந்த அரசருடைய மனசுக்குள்ள வெகு நாட்களா தீர்க்க முடியாத ஒரு பெரும் துயரம் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த துயரத்திற்கான பரிகாரத்தை பலர் கிட்ட கேட்டுமே எந்த பிரயோஜனமும் அரசனுக்கு கிடைக்கல ஒரு நாள் காட்டுக்குள்ள வேட்டையாட போன அரசன் பாதை மாறி அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு குடிசைய அடைகிறாரு அந்த குடிசையில துறவி ஒருத்தர் வசிச்சுட்டு வரத பார்த்ததும் அரசன் தன்னோட மனசுல இருக்கும் சந்தேகத்தை கேட்க நினைக்கிறாரு குருவே நான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அரசனா இருக்கிறேன் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற விதமா எந்த குறையுமே இல்ல ஆனா என்னோட மனசுல ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே தோணுது அதன் காரணமாக என்னால மன நிம்மதியோட இருக்கவே முடியல மனம் முழுவதும் குழப்பம் சூழ்ந்து என்னை வாட்டி வதைக்குது வாழ்க்கையில சளிப்பும் வெறுப்புமே எஞ்சி நிக்குது இதுக்கு என்ன காரணம் அந்த காரணத்துக்கான பதில நீங்க தான் சொல்லணும்னு அரசன் கேக்குறாரு அரசர கொஞ்ச நேரம் கூர்மையா உற்று பார்த்த துறவி அரசே இதற்கான விடைய நீங்க அனுபவத்தின் மூலமாதான் உணர்ந்து கொள்ள முடியும் நான் எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் அது எதுவுமே உங்களோட மனசுல இருக்கும் குழப்பத்திற்கான சரியான பதில தராது என் கூட வாங்கன்னு சொல்லி பாதை மாறி வந்த அரசரை அழைச்சுக்கிட்டு அரண்மனைக்கு வந்து சேர்றாரு அரசே இப்போ ஒரு துணிப்பையில தொண்ணூத்தி ஒன்பது பொற்காசுகளை போட்டு அதை நல்லா கட்டுங்க அதுக்கப்புறம் அந்த பையின் மேலே இந்த பையில நூறு பொற்காசுகள் இருக்கு இந்த பொற்காசுகள் அனைத்தும் உங்களுக்கேனு எழுதுங்கன்னு துறவி சொல்ல அரசனுக்கோ ஒண்ணுமே புரியல அரசே இந்த பையன் நீங்க மட்டும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம போய் யார் வீட்டுக்கு முன்னாடி வைக்க விரும்புறீங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு அங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க உங்க மன குழப்பத்திற்கும் வாழ்க்கையில் உள்ள சளிப்பு மற்றும் வறுப்புக்கான காரணம் புரிஞ்சிடும்னு துறவி சொல்றாரு அந்த பொற்காசுகள் நிறைந்த பைய எடுத்துக்கிட்ட அரசர் இது யாருடைய வீட்டு முன்னாடி வைக்கலான்னு யோசிக்கிறாரு அப்போ அவருக்கு தன்னுடைய அரண்மனையின் நுழைவாயில இருக்கும் காப்பாளன் ஒருவருடைய நினைவு வருது அவருடைய குடும்பம் ரொம்ப பெருசு அதனால கொஞ்சம் வறுமையில தான் இருக்கிறாரு அவருக்கு இந்த பொற்காசுகள் பயன்படுமேன்னு அவருடைய வீட்டுக்கு முன்னாடி பொற்காசுகளை வைக்க முடிவெடுக்கிறாரு துறவி சொன்னது மாதிரியே அந்த பை மேல இந்த நூறு பொற்காசுகள் உங்களுக்கான பரிசுன்னு எழுதி அந்த பைக்குள்ள பொற்காசுகள் மட்டுமே வச்சு குறிப்பிட்டு அந்த சேவகனின் வீட்டுக்கு முன்னாடி வச்சிடுறாரு அதுக்கப்புறம் மறைஞ்சிருந்து அங்க நடக்கிறத கவனிக்க ஆரம்பிக்கிறாரு அது இரவு நேரம் சேவகன் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு அவர் குடியிருக்கும் வீதியில எல்லோருமே தூங்கிட்டாங்க அந்த வீதியில எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருக்குது வீட்டுக்கு வந்த சேவகனுடைய கிடந்த பொற்காசுகள் நிறைந்த பை தென்படுது அதன் மேல எழுதப்பட்டிருந்த வாசகத்தை படிச்ச உடனே களைப்பு நீங்கி முகம் மலர்ச்சி ஆகுது பணப்பைய பிரிச்சு எண்ணி பாக்குறாரு ஒரு பொற்காசு குறைவா இருக்குது கட்டாயம் அந்த ஒரு பொற்காசும் பக்கத்துல இந்த வழியில தான் எங்கேயாவது விழுந்திருக்கணும்னு அந்த சேவகன் நினைக்கிறாரு உடனடியா தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை அழைச்சு விவரத்தை சொல்லி நெடுகளும் அந்த ஒரு பொற்காச தேடி அலைறாங்க குடும்பத்தினர் எல்லோருமே தேடி தேடி இரவு முழுவதும் அழஞ்சது தான் மிச்சம் பொழுதும் விடுஞ்சிருச்சு ஆனாலும் அவர்களுடைய தேடல் முடியல இரவு பொற்காசு இருந்த பைய பார்த்தப்போ சேவகனின் முகத்திலிருந்த மகிழ்ச்சி மறைஞ்சது அது இப்போ கோபமா மாறி இருந்தது மனம் முழுவதும் விரக்தி அடைந்தவனா காணப்பட்டார் நடந்ததையெல்லாம் ஒரு ஓரமா நின்னு பார்த்துக்கிட்டு இருந்த மன்னனுக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு இந்த உலகத்தையே தன்னுடைய கைப்பிடிக்குள்ள ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் இறைவன் மனிதர்களாகிய நமக்கு எது தேவைன்னு சரியா கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு ஆனா நாம அதையெல்லாம் மறந்துட்டு நமக்கு கிடைக்காத ஏதோ ஒரு பாக்கியத்தை எண்ணி அதையே நினைச்சு வாடி வதங்கி நம்மளுடைய நிம்மதியை இழந்து மன வருத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கிடைக்காத ஒரே ஒரு பாக்கியத்திற்காக கிடைச்ச பாக்கியத்தை அனுபவிக்காம வீணடிச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் ஏங்கி தவிக்கிறோம் இந்த உண்மை புரிஞ்ச மறுநொடியே மன்னனுடைய மனசுல இருந்த குழப்பம் நீங்குது வாழ்க்கையில இருந்த சளிப்பும் வெறுப்பும் அகன்றது அவர் தங்கிட்ட இருந்த குறைகளை மறந்து நிறைகளை நினைச்சு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு இங்க நம்மள நிறைய பேர் அந்த காப்பாளன் தான் இல்லாதத நினைச்சிக்கிட்டு இருக்கிறத அனுபவிக்க மறந்துடுறோம் உங்களுக்கு எது எப்போ எப்படி கிடைக்கணும் அப்படின்ற முடிவு இறைவன் கையில தான் இருக்கு அதனால இல்லாதத நினைச்சு புலம்பாம இருக்கிறத நினைச்சு சந்தோஷமா இருங்க அது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைய மன திருப்தியோட வாழ துணையான இருக்கும் இந்த கதை உங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ